Hello friends, welcome to my channel Cook for You. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஹெல்தி டேட்ஸ் நட்ஸ் லட்டு. இந்த லட்டோட ஸ்பெஷல் என்னன்னா நோ சுகர் நோ ஆயில் ஹை ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் லட்டு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சில குழந்தைங்களுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குதுன்னு அம்மாக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் டெய்லிக்கு இது ஒரே ஒரு லட்டு கொடுத்துக்கிட்டே வாங்க, கூடிய சீக்கிரத்தில் ஆரோக்கியமான வெயிட் போடுவாங்க. நம்மோட ஹெல்த்தி லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி 1/4 கப், டேட்ஸ் 1/4 கப். டேட்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கம்மியாகவே போதுங்கனால டேட்ஸ் கம்மியாக எடுத்துக்கிறேன், உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. பாதாம் 1/4 கப், உலர் திராட்சை 1/4 கப், வால்நட் 1/4 கப், கீ 2 ஸ்பூன். டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம், ரொம்ப மையை அரைக்க தேவையில்லை, லைட்டாக அரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அடுப்பில் கடாய் வச்சோடனையும் கடாய் சூடானோடனையும் 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ லைட்டாக சூடான அப்புறம் முந்திரி 1/4 கப் சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுபட்ட அப்புறம் பாதாம் 1/4 கப், இதில் முக்கியமான விஷயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வணக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் நம்ம லட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு அது வேணாம்ப்பா, பார்த்துக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் இது. அடுத்து வால்நட் 1/4 கப், உலர் திராட்சை 1/4 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே லைட்டாக வறுபட்டுடுச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா பேஸ்ட் மாதிரி இருக்குன்ட்டு யாரும் பயப்பட வேணாம், அந்த சூட்லேயே அதை அப்படியே இலகிடும் ஃபுல்லாக. இப்போ அடுப்புலேருந்து கடாய் இறக்கிடலாம். நம்மளோட கெட்டியாக இந்த டேட்ஸ் பாருங்கள், இதில் நல்லா அந்த சூட்லேயே இலகி வந்துருச்சு. இதை இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நான் ரொம்ப இதை மைய அரைக்கலை, இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைய அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அவங்க ஈஸியாக சாப்பிட முடியும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிடிச்சி கொடுங்க, அப்போ தான் ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தி டேட்ஸ் நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான குயிக்கான ஸ்நாக் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் குக் ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்யூ.